விரைவுச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகள் மேலாடை துறந்த நூற்றாண்டு தினத்தை முன்னிட்டு மதுரை காந்தி திடலில் உள்ள அவரது சிலைக்கு மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் போது 1921 ஆண்டு செப்டம்பர் 22 தேதி ஒத்துழையாமை இயக்கம் பரப்புரைக்காக மதுரை வந்த காந்தியடிகள் விவசாயிகளின் நிலைமையைக் கண்டு வருந்தி அன்று முதல் தமது மேலாடையை துறந்து வேட்டி மட்டும் அணியும் பழக்கத்தை மேற்கொண்டார். அவரின் அரையாடை புரட்சி இன்றுடன் 100 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர், மாநகர ஆணையாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலங்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள செல்வ கணபதி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியில் தற்போதைய அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினரான கோகுலகிருஷ்ணனின் பதவிக்காலம் நிறைவடைவதையடுத்து ஏற்படும் காலியிடத்திற்கு வரும் 4 தேதி தேர்தல் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் அருண்சிங் நேற்று வெளியிட்ட அறிக்கையில், புதுச்சேரி மாநிலங்களவை தேர்தலில் கட்சி வேட்பாளராக செல்வ கணபதியை நிறுத்த பிஜேபி மத்திய தேர்தல் குழு முடிவு செய்துள்ளதாக அறிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே குட்டிகளுடன் சுற்றித் திரியும் சிறுத்தை புலியால் பொதுமக்களிடம் ஏற்பட்டுள்ள அச்சத்தை நீக்க அப்பகுதிகளில் மண்டல வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேஆர்பி அணை பகுதியிலும் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியில் உள்ள சிறுமலை குன்றிலும் சிறுத்தை புலி தென்பட்டதாக பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பாஞ்சாலி ஊர் கிராமத்தில் அந்த சிறுத்தை புலி ஆடு நாய் ஆகியவற்றை கடித்து கொன்றதாகவும், இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளதாக வனத்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அங்கு ஆய்வு மேற்கொண்டுள்ள வனத்துறையினர் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி சிறுத்தை புலியை பிடிக்க கூண்டு அமைத்துள்ளனர். காரைக்குடி சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் மதுரை சிறப்பு ரயில்கள் மீண்டும் முழுவீச்சில் இயங்கும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்த 2 சிறப்பு ரயில்களும் தற்காலிகமாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படுவதற்கு பதிலாக செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த அட்டவணையை மாற்றி அமைத்துள்ள தெற்கு ரயில்வே மீண்டும் சென்னை எழும்பூரிலிருந்து சிறப்பு ரயில்கள் புறப்படும் என்று தெரிவித்துள்ளது.